ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் ஃபிஷிங். இந்த விலாகில் வந்து நம்ம மறுபடியும் போன விலாகில் வந்த அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த தடவை கூட யாருமே வரல, நான் தனியாக தான் வந்திருக்கேன். இந்த தடவை வந்து எவ்வளோ மீன் மாட்டதுன்னு பார்க்கலாம். இந்த தடவை வித்தியாசமான முறையில் வந்து ஃபிஷ் பிடிக்க போகிறேன். லாஸ்ட் டைமில் வந்து புழு போட்டு தான் பிடிச்சோம். இந்த தடவை வந்து வேற ஒரு திங்ஸை வச்சு பிடிக்க போகிறோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கெட்டு, அப்புறமா வந்து நம்ம பன்னு இருக்கு இல்லையா, ஜாம் பட்டர் பண்ணு, அந்த பண்ணு, அப்புறமா வந்து கோதுமை மாவு, இதை மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக அந்த கொஞ்சம் கெட்டியான பதம் வரைக்கும் நம்ம இது பண்ணணும். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது, குழக்கணும் ஆக்கிடக்கூடாது. இது நான் வந்து நானாக பண்ணலை, இன்னொரு ஃபிஷிங் வீடியோவில் பார்த்தேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ நமக்கும் வந்து கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம், இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்து ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். எந்த ஐடியாவும் இல்லை இப்போ வரைக்கும் எவ்வளோ மீன் மாட்டோம் சொல்லிட்டு. நம்ம வந்து மீனை வர வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூவி விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தூவி விட சொல்கிறாங்க. தூவி விட்டால் தான் வந்து அந்தத்துக்கு மீன் வாசனைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தூவி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் தூவி விட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு மீன்லாம் வர ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம். இந்த தடவை கொஞ்சம் தண்ணி வத்திருக்கு, நீங்களே பாருங்கள். இப்படி தான் வந்து நான் அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் போட போகிறோம், எவ்வளோ மீன் மாட்டோன்னு தெரில, பார்க்கலாம். இந்த தடவை கொஞ்சம் பெரிய தூண்டில் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓரளவுக்கு நீளமான தூண்டில் தான். வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், தக்கையே மொத்தமாக உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த தக்கை வந்து வெயிட்டு தாங்கலைங்க, இதை தாங்குற அளவுக்கு இதோட தக்கையோட வெயிட் இல்லை. ஸோ இங்கே வேறு ஏதாவது தக்கை பெருசாக கிடைக்குதான் தான் பார்க்கணும். அது வரைக்கும் இதை போட்டு வச்சுட்டு நம்ம போயிட்டு வேறு தக்கை எடுத்துகிட்டு வரலாம். மணி கரெக்டாக வந்து 12 ஆகுது. நான் இங்கே வந்து 11 மணிக்கு வந்தேன், 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஒரு மீன் கூட மாட்டல. ஒரே ஒரு சின்ன மீன் மாட்டுச்சு, அதுவுமே வந்து தப்பிச்சு போயிடுச்சு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எதுக்கும் இருக்கட்டுமேனு சொல்லிட்டு புழு எடுத்துகிட்டு வந்தேன், மண்புழு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கோதுமையில் வந்து அதிகமாக மீன் மாட்டல, மீன் மாட்டலன்னு தான் சொல்லணும், சுத்தமாக அதை சேண்டாக மாட்டேங்குது. மண்புழு போட்ட உடனே வந்து அட்லீஸ்ட் ஜிலேபி மீனாவது எடுத்தது, அதர்ஸ்லாம் வந்து மீனை வந்து எடுக்கவே மாட்டேங்குதுங்க. பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை மீன் மாட்டுதுன்ட்டு. நம்ம பிடிச்ச முத மீன் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, அந்த சைஸ் ஃபஸ்ட்டு மீன் இப்போ தான் மாட்டியிருக்கு. போக போக தான் வந்து நிறைய மீன் மாட்டோன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது, ஃபஸ்ட்டு மீன். 5 மீன் 6 மீன் தான் மாட்டியிருக்கோம்,
மணி 4 ஆக போகுது. என் கூட வந்து ரீமேக் சேனலோட ஃபவுண்டர் கூட இருக்காரு ப்ரோ. வந்து பாருங்க, வீடியோ எடுத்து ஆன் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன குட்டி மீனை பிடிச்சிருக்காரு. அவருமே வந்து ரொம்ப வெறுப்பாயிட்டாரு. அவர் கூப்பிட்டா ஆக்சுவலாக அந்த இடத்துல நிறைய மீன் மாட்டது வாங்க. அவரும் வந்து ஃபிஷிங்லாம் பிடிக்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டார். நான் கிளம்புறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க ப்ரோ, கிளம்புறதுனா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது கிளம்புற நேரத்தில் பாருங்கள், ஒரே ஒரு குட்டி மீன் மாட்டியிருக்குது. அதை வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இன்றைக்கி பார்த்துங்க, இன்றைக்கி இவ்வளோதான் மீன் பிடிக்க முடிஞ்சுது. அதுலேயும் வந்து ராம்கே ப்ரோ வந்து கொஞ்சம் பிடிச்சி கொடுத்தாரு. ரீமேக் சேனலோட ஓனர்னு சொன்னார் இல்லையா, அவர் தான் வந்து கொஞ்சம் மீன் பிடிச்சி கொடுத்தாரு. இந்த பெரிய மீன் அவர் தான் பிடிச்சார். எனக்கு இன்றைக்கி லக் இல்லை அபியூஸாக. அவ்வளோதான் கிளம்புற ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு இந்த விலாகு. சுத்தமாக முடியல, எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 11 மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். 12:05 ஆக போகுது மணி. 6 மணி நேரமாக இங்கே நின்றுருக்கேன். 11 மீன் தான் கிடச்சிது. அதுவும் சின்ன சின்ன மீன். அதுலேயும் சின்ன சின்னதாக மாட்டின ஒரு 4-5 மீனை தூக்கி போட்டுட்டேன். சரி ஓகே, இன்னொரு விலாகில் பார்ப்போம், வேறு எங்கேயாவது ஏதாவது பெஸ்ட்டாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. டடா பை பாய். கையை பாருங்கள், எப்படி ஆயிடுச்சு? இப்படி இருந்த கலர் நான் இப்படி ஆயிட்டேன். தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு.